எல்லோருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிற கோயில் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில். தெப்பக்குளம் மாரியம்மன் எப்படி உருவானாங்க கதையை பார்க்கலாம் வாங்க. அந்த காலகட்டத்தில் மதுரை ஆட்சி செய்தவர் வந்து கூழ்பாண்டிய மன்னன். மதுரையில் கிழக்கு திசையில் மகிழ மரங்கள் நிறைந்த காடுகளாக இருந்துச்சு. அந்த காட்டை வந்து குறும்பை இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அந்த பகுதி மக்களை துன்புறுத்தி வந்துக்கிட்டு இருந்தன. அந்த பகுதி மக்கள் மன்னனிடம் புகார் அளித்து மன்னன் படையுடன் வந்து குறும்பை இனத்தவர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு வைகை ஆற்றங்கரையில் கிடைத்த அம்மனை வைகையின் தென்கரையில் வைத்து வழிபட்டு வந்தனர். அதுல இருந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மனை வழிபட்டு செல்றத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அதனாலேயே பல வெற்றிகள் அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். தங்களின் மன்னனே வணங்கியதால் தெப்பக்குளம் மாரியம்மனை மக்கள் மிகவும் பக்தியுடன் வணங்கி வருகின்றனர். தன்னுடைய தந்தையுடன் கட்டளை நிறைவேற்றுவதற்காக தன் தாயின் தலையை வெட்டிய பரசுராமர் தாயை மறுபடியும் உயிர் தெழுவதற்காக தந்தையிடம் கேட்டு அதன்படி உயிர் தெழுந்த ரேணுகா தேவி மாரியம்மனாக இங்கே குடிகொண்டிருக்காங்க. வைகை ஆற்றுல வண்டியூர் மேல்மடைக்கு எதிராக இருக்கிறதுனால வண்டியூர் மாரியம்மன் என்று இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த கோயிலை மகிஷனை அழிக்கிற மாதிரி அம்மன் காட்சி தராங்கங்க. அதனாலே இந்த மாரியம்மன் மகிஷாசுர மர்த்தினியாகவும் அழைக்கப்படுறாங்கங்க. மேலும் அம்மனின் கைகளில் பாசமும் அங்குசமும் இருக்குங்க. வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு அம்மன் காட்சி அளிக்கிறாங்கங்க. பாண்டிய மன்னர்கள், சேதுபதி மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் அனைத்து மன்னர்களாலும் வழங்கப்பட்டது நம் தெப்பக்குளம் மாரியம்மன். போருக்கு முன்னாடி வெற்றி வேண்டி இந்த மாரியம்மனை வணங்கியதால் தேர்வு விளையாட்டு போட்டி அனைத்திலும் வெற்றி பெற வேண்டி அம்மனை வணங்கி செல்றாங்கங்க. கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. அனைத்து நோய்களும் தீர்த்து வைப்பதாக இந்த அம்மன் சொல்லப்படுறாங்கங்க. தோல் வியாதிகள் அனைத்துக்குமே மூலிகை தீர்த்தம் தரப்படுதுங்க. காணிக்கையாக உப்பு செலுத்தப்படுறாங்கங்க. இந்த அம்மனுக்கு வேண்டுதல்கள் மாவிளக்கு வைப்பது, தீச்சட்டி எடுப்பது, பால் குடம் எடுப்பது, மொட்டை அடிப்பது, பூமொழி எடுப்பது, கெடா வெட்டுவது, பொங்கல் வைப்பது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்குள்ளே இருக்க பேச்சியம்மன் சன்னதிங்க. தெப்பக்குளத்தை கட்டியவர் திருமண நாயக்கர் மன்னர். திருமண நாயக்கர் மன்னனின் பெயர் மறைந்து தெப்பக்குளம் மாரியம்மன் என்று அழைக்கப்படுதுங்க. தெப்பக்குளத்தை பற்றி தனி வீடியோ ஒன்று போடுறீங்க, எல்லாரும் பாருங்கங்க. தெப்பக்குளம் மாரியம்மன் சொன்னாலே மதுரை மக்கள் மனசில் ஒரு சிலிர்ப்பு, ஒரு புல்லரிப்பு வருங்கங்க. அதே மாதிரி தாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப பிரியமானவங்க மாரியம்மன் என்று சொல்லப்படுதுங்க. மாரியம்மன் கோயிலில் கூழ் கொடுத்தாங்கங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த கிளிப்பிங் தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றிங்க. என்னமாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ஆடி மாதம் தெப்பக்குளம் மாரியம்மனை விசிட் பண்ணுங்கங்க. பாய்.